ஸ்வயம் பாகம் அதை செய்து தான் சாப்பிடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட உடனே மிகவும் ஆச்சரியத்தோடு அவர்களை கூப்பிட்டு விசாரித்து தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். அப்போ அந்த காவல்துறையை சார்ந்த அந்த போலீஸ்மேன் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம், நாங்கள் எங்குமே டியூட்டியில் இருக்கிற போது கூட வெளியில் எங்கேயும் சாப்பிடுவதில்லை. அப்போ இவர் சொன்னார், வெளியில் சாப்பிடுவதில்லை என்பது புரிகிறது, ஹோட்டலில் சாப்பிடாமல் இருக்கலாம், வெளியில் வேறெங்காவது சாப்பிடாமல் இருக்கலாம், ஆனால் எங்களை போன்ற ஒரு மடம், அது வந்து தூய்மையான இடம்தானே, இந்த இடத்துல சாப்பிடலாமே என்பதாக நான் அவர்களிடத்தில் சொன்னேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவுதான் தூய்மையானதாக இருந்தாலும் கூட பிறருடைய இடங்களில் தயார் செய்யக்கூடிய உணவை நாங்கள் சாப்பிடுவதில்லை, ஆகவே நாங்களே தான் தயாரித்து சாப்பிடுகிறோம் என்பதாக சொன்னார்கள். எப்படி சாப்பிடுகிறார்கள் என்று பார்த்தபோது வட பாரதத்தில் அவர்களுக்கு இந்த உணவில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஈடுபாடு, நம்மை போல பலவிதமான விஷயங்களெல்லாம் தேவைப்படுவது கிடையாது, அதனால் கையில் ஆட்டா மாவு அதை கொண்டு வந்து விடுவார்கள். ஆகவே கையிலேயே ஒரு அதை சப்பாத்தியாக செய்து சாப்பிடுவதற்கு ரொட்டி தட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் ஸ்டவ் அதெல்லாம் கொண்டு வந்து விடுகிறார்கள். ஆகவே ஆங்காங்கு ஸ்டவ் மூட்டி அதில் ஸ்டவ்வில் அந்த தோசைக்கல்லை போட்டு அந்த கல் சப்பாத்தி கல்லை வைத்து அதிலிருந்து உணவு தயாரித்து விடுகிறார்கள். தால் அதை கையோடு கொண்டு வந்திருப்பார்கள், அதை வேக விட்டு சாப்பிடுவார்கள். ஆகவே அவர்களுடைய உணவும் எளிமையாக இருக்கிறது, அதை தயாரிக்கிற நேரமும் ரொம்ப குறைவாகத்தான் ஆகிறது, ஆகவே அவர்களால் இதை செய்ய முடிகிறது என்பதை பார்த்து நான் வியந்து போனேன் என்று மகா பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த ஸ்வயம் பாகம் அப்படி என்பதை யார் வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பரான்ன போஜனம் செய்வதில்லை என்று சொல்வது சரி, ஆனால் ஹோட்டலில் சாப்பிடுவேன், ஆனால் பிறர் வீடுகளில் சாப்பிட மாட்டேன், அல்லது குறிப்பிட்ட ஜாதிக்காரர்கள் வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் என்று யாராவது வீம்பு பிடிப்பார்களேயானால் அது உண்மையிலேயே இவர்களுக்கு ஆகார சுத்தத்தின் மீது இருக்கிற அக்கறையினால் அல்ல, மனதில் படிந்திருக்கிற களங்கத்தின் காரணமாகத்தான் இவர்கள் அப்படி பேசுகிறார்கள். ஹோட்டலுக்கே போகாத ஒரு ஆள் இதை சொல்கிறதுக்கான யோக்கியதை இருக்கிறது, ஹோட்டலில் சாப்பிட மாட்டார் அவர் எங்கேயுமே, அப்படி இருக்கிறவர் எங்கே சாப்பிடணும் எங்கே சாப்பிடக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணக்கூடிய உரிமை அவருக்கு உண்டு. அதனால் அவர் இன்னார் வீட்டில் நான் சாப்பிட்றதில்லை, அந்த வீடுகளில் சாப்பிட்றதில்லை, இந்த வீடுகளில் சாப்பிட்றதில்லை அப்படின்னு அவர் சொல்லலாம். ஆனால் ஹோட்டலில் போய் நான் காஃபி சாப்பிடுவேன், ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வீட்டில் தயார் பண்ணி கொடுத்த காஃபியை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க அது வீம்பை தவிர, அது உண்மையிலேயே அறியாமையே தவிர, அது உண்மையிலேயே அறிவு சார்ந்த சுத்தமான உணவை அதில் இருக்கக்கூடிய அக்கறையை காட்டக்கூடியது அல்ல. இதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ மகா பெரியவர்கள் சொல்லக்கூடிய இந்த சத்துவ ரஜ தமோ குணத்தை பற்றிய விஷயங்களை பார்ப்போம்.